Hello friends, welcome back. இது நம்ம சமையல், இது நம்ம இடம். This is Kaushi's Kitchen. இன்னைக்கு Kaushi's Kitchenல பார்க்க போறது கிரீம் ஆஃப் டொமேட்டோ சூப். ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல கிரீம் ஆஃப் டொமேட்டோ சூப் எப்படி நம்ம வீட்லயே பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். பொதுவா குழந்தைகளுக்கு சூப் அப்படினாலே பிடிக்கவே பிடிக்காது. அவங்களை எப்படியாவது நம்ம சாப்பிட வைக்கணும். அதுக்கு நம்ம என்னென்னமோ வந்து ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி கொடுங்க. கண்டிப்பா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசா இன்னைக்கு தான் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ ரெசிபிக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 5 பெரிய தக்காளி பொடிசா கட் பண்ணியிருக்கேன். 1 பிரிஞ்சி இலை, 4 பூண்டு, 1 வெங்காயம். 5 தக்காளிக்கு 1 வெங்காயமும் 3 பூண்டு 1 பிரிஞ்சி இலை போட்டால் போதும். இதை எல்லாத்தையுமே நம்ம கடாயில் போட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ இதை எல்லாத்தையுமே போட்டுடலாம். இதுக்கு தகுந்த தண்ணி இதையும் ஊற்றிடுங்க. நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வைங்க. மூடி போட்டு கொதிச்சா தான் அந்த தக்காளிலாம் நல்லா வேகும். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், தண்ணி வந்து இன்னும் இருக்குது. இது அப்சர்வ் ஆகிறதட்டிக்கும் நம்ம வேக வைக்கணும். ஸோ இது ஃபுல்லாகவே அப்சர்வ் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மிக்சி பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். நல்லா வந்து ஆறணும், தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் ஆயிடுச்சு பாருங்கள். இதை அப்படியே மிக்சி பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா கூலானதுக்கப்புறம் நீங்கள் மிக்சி பவுலுக்கு இதை மாற்றிடுங்க. மிக்சி பவுல் மாற்றினதுக்கு அப்புறம் இதை நல்லா பிளெண்ட் பண்ணணும். முதல்ல தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. பேலீஃபை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு பெண்ட் பண்ணணும். பேலீஃப் வந்து அப்படியே போட்டு அடிச்சிடாதீங்க, கண்டிப்பாக எடுக்கணும். இப்போ நம்ம அரைச்சாச்சு. இதை வந்து வடிகட்டி வச்சு கண்டிப்பாக வடிகட்டியே ஆகணும். ஏன்னா இதை அப்படியே சாப்பிடும்போது திப்பி திப்பியாக இருக்கும், குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால நல்லா வடிகட்டிட்டு அதனுடைய சக்கையை தனியாக எடுத்துடலாம். டொமேட்டோ சூப்பை பொறுத்த வரைக்கும் கேன்சரை குணப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகத்தான ஒரு மருத்துவ குணம் வந்து நம்ம தக்காளிக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை அடிக்கடி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. ஸோ வடிகட்டியாச்சு. இப்போ அனதர் ஒன் கடாயை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பட்டர் போடுங்க. பட்டரோட ஃப்ளேவர் சூப்புக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். 1 டீஸ்பூன் இல்லை 1 டேபிள்ஸ்பூன் வந்து மைதா ஆட் பண்ணிக்கோங்க. மைதா உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். அதாவது டொமேட்டோ சூப்புக்கு ஒரு நல்ல திக்னஸ் கொடுக்கறதுக்காக இதை நம்ம செய்கிறோம். ஸோ இப்போ நம்ம பியூரியை அப்படியே இதில் ஊற்றிடலாம். ஸோ எப்பயும் போல் நான் சொல்கிறது தான், நல்லா ஃபாஸ்ட்டாக செயல்படுங்க, கட்டிப்படக்கூடாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு டொமேட்டோ சூப் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை இந்த சமயத்தில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கெட்டி ஆகிடும். இப்போவே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு இப்போ 1-5 பவுல் வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பிளாக் சால்ட் போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நார்மல் சால்ட் போடுங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்வீட்னஸ் இருந்தால் தான் இந்த டொமேட்டோ சூப் சாப்பிட்றதுக்கு ஒரு ரிச் லுக்கை கொடுக்கும். இது நல்லா கரைஞ்சி கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலாக நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறப்ப நம்மளோட டொமேட்டோ சூப்புக்கு இன்னமும் ஒரு ரிச் டேஸ்ட் வந்து கொடுக்கும். ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணோன்னே நீங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடணும். கண்டிப்பான முறையில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அது கொஞ்சமாக கூலி ஆனதுக்கப்புறம் நம்ம பெப்பர் வந்து ஆட் பண்ணிடலாம். பெப்பர் முதலே ஆட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, ஃபைனலில் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்மளோட டொமேட்டோ சூப் ரிச் லுக்கில் வந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம சூப் பவுலுக்கு மாற்றிடுவோம். கண்டிப்பாக டியர்ஸ், இதை வாரத்தில் 1 முறைனாலும் குழந்தைங்களுக்கும் வீட்டில் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் செஞ்சு கொடுங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் விரும்பியே சாப்பிடுவாங்க. திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ஒரு ரெசிபியாக இருக்கும், ஆரோக்கியமான சூப்பும் கூட. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் டியர்ஸ். இன்னும் இன்னும் வெரைட்டிஸான வித்தியாசமான ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.